சொர்ணா வெண்ணிலாவின் அடையாளம் பற்றி பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து உங்க முன்னாடி ஒரு சிறுகதையை பத்தி தான் சொல்ல போறேன். கதை சொல்லிட்டு அதை பத்தினதை உங்ககிட்ட நான் கேட்கறேன். கேட்காமலாம் போக மாட்டேன், கண்டிப்பா கேட்பேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த வந்து எழுதுனது யாருன்னா, இந்த சிறுகதையோட தலைப்பு வந்துட்டு அடையாளம். அடையாளம் அடையாளம்ன்றப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கதை படிச்சிருக்கீங்களா? அடையாளம்ன்றது என்னன்னா, நமக்கு நாம சொல்றது கிடையாது, நம்மளை அறிஞ்சிக்கிறதுக்காக மத்தவங்க நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அடையாளம். இந்த எழுதின ஆசிரியர் யாருன்னா வெண்ணிலா. இவர் வந்துட்டு ஒரு தமிழகத்தை சேர்ந்த பெண் எழுத்தாளர். இவர் எழுதியிருக்க, இவர் வந்து 19க்கும் மேலான சிறுகதையை எழுதியிருக்காங்க. அதில் வந்துட்டு கனவை போல மரணம் அப்படிங்கிற சிறுகதை வந்து 2007 தமிழ்நாட்டில் இலக்கியத்துக்கான விருதை பெற்றிருக்கிறது. இந்த கதை என்னன்னா, இப்போ ஒரு பெண் நம்மளுக்கெல்லாம் 10th எக்ஸாம் எழுதணும்னா நாம தான் எக்ஸாம் எழுதுறோமான்றதுக்காக ஒரு அடையாளம் எடுப்பாங்கல்ல, நம்மக்கிட்ட இருக்க மறு மச்சம் நாம தான் எழுதுறோன்றதுக்கான அடையாளம். அதை எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க, அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல், அதாவது பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம். அதுல வந்து எல்லாத்துக்குமே அடையாளங்கிறது இருக்குல்ல, அப்படி கேட்டு எழுதுறப்ப ஒரே ஒரு பெண், அந்த பெண்ணோட பேர் வந்துட்டு இதுல எழுத்தாளர் சொல்லல, அந்த பெண்ணுக்கு அடையாளம்ன்றதே கிடையாது. அதாவது உடம்புல ஏற்பட்டிருக்க தீக்காயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை செல்லமாவே வளர்த்துட்டாங்க, அதனால எதுவுமே கிடையாது. அவங்க தோழிகள்லாம் இருந்துட்டு அந்த பெண்ணுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, எழுதணுமே கண்டிப்பா, டீச்சர் கேட்டிருக்காங்களே அப்படின்றது தேடி பார்த்துருக்காங்க. ஒரு அடையாளம் கூட கிடையாது. ஒரே ஒரு தோழி இருந்துக்கிட்டு கழுத்துக்கு பின்னாடி முடிச்ச, அப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் எப்படி படிச்சிருப்பாங்க, பசங்க போடுற பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி தானே, பாவாடை சட்டை போட்டுட்டு முடியெல்லாம் வந்து ஏற்றி பின்னி ரிப்பன் வச்சு கட்டிட்டு தானே போவாங்க. அப்படி இருக்கப்ப முடியெல்லாம் விளக்கிட்டு பார்த்தப்ப ஒரே ஒரு மரு, அதாவது சின்னதா. அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா கலராக இருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு சின்ன மரு இருந்திருக்கு. அதைத்தான் வந்து அவங்க டீச்சர்கிட்ட ஒரு அடையாளமாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அடையாளம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கிடையாது. அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்கு, எனக்கு வந்து அடையாளமே இல்லை, எனக்கு வந்து இப்படி ஒரு இது என் தோழி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க, இதைத்தான் நான் அடையாளமாக சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கு. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, நான் சின்ன பிள்ளையில நீ பிறந்தப்பயே உனக்கு உடம்புலாம் நிறைய மச்சம் இருந்துச்சு, நிறைய மருவாக இருந்துச்சு, அதனால அதெல்லாம் இருந்தால் நீ அசிங்கமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் அந்த சாமிக்கிட்ட போய் மிளகு சுற்றி முடி போட்டால் உன்ட்ட இருந்த மரு மச்சம்லாம் போயிருன்னு சொல்லி போட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்த அடையாளம் மச்சம் மறு எல்லாமே போயிருச்சு, அந்த ஒரு இது மட்டும் தப்பி தவறி இருக்கு. அது வந்து அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து புண்ணாக இருக்கும் இல்லைன்னா அக்கியாக இருக்கும், அதனால இது கொஞ்ச நாளில் போயிடும், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை வந்து பெருசாக எடுத்துருச்சு. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு அடையாளம் கூட கிடையாது, அதனால அந்த அடையாளத்தை அந்த பொண்ணு வந்து பெருசாக மதிச்சுட்டு இருக்கனால அது வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே மாறிடுச்சு. அதாவது எப்போ உட்கார்றப்பயுமே அந்த மருவை பிடிச்சி தடவி கொடுத்துட்டு இருக்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு அடையாளம் அது மட்டும்தான் சொல்லி விளையாட்டுத்தனமாகவே அந்த மறு கூட வந்து அது தெரியாமல் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்ப அதாவது அவங்க படித்து முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டாங்க, 11th 12th முடிச்சு காலேஜ் படித்த வரைக்குமே அந்த மறு வந்து அவங்களுக்கு உற்ற தோழியாக இருந்திருக்கு. அதாவது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, கணவன் மனைவிக்கு இடையே சரியான புரிதல்கள் அது இல்லாதனால தினமும் சண்டை வந்துட்டுருக்கோம். அப்பப்பெல்லாம் சண்டை வந்தாலே அது கோவத்தை கணவன்கிட்ட காட்ட முடியாதனால அது அந்த மருவுக்கிட்ட, அதாவது அது ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்க, உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருக்க அந்த மருவை வந்து கிள்ளி விடுறது, கிள்ளி விட்டு அதுலேருந்து ரத்தம் வர்றப்பெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறது, வேலைக்கு போகிறப்ப வந்து முகம் துடைக்கிற ஒரு கர்ச்சீஃபும் அந்த மருவை கிள்ளி விட்டால் ரத்த வரதை துடைக்கிறதுக்காக ஒரு கர்ச்சீஃபும் அப்படி கொண்டு போயிட்டுருக்கப்ப ஒரு நாளடைவில் நாளாக அந்த மருவு கிள்ள கிள்ள அது பெருசாயிருச்சு. அவங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் இப்போ அவங்களுக்குன்ற அடையாளம் என்னன்னா, அதாவது அந்த காதுக்கு பின்னாடி 1 ரூபா சைஸில் பெரிய மச்சமாக இருக்கும் மாதிரி அந்த மேடமா அப்படின்னா சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்களாம். இந்த கதையிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அடையாளன்றது நம்ம உடம்புல இருக்கிறது கிடையாதுங்க. நாம் வந்து நாம் தான், நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், அது நம்ம செயல் மூலமாக தான் இருக்கணுன்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை பற்றி படிச்சீங்களா? அடையாளம்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கதைன்னு பார்த்துட்டா எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்மளோட அடையாளம்ன்றது நாம காட்டுற செயலில் தான் இருக்குது, நம்ம வந்து உடம்புல இருக்கிறது கிடையாது நம்மளோட அடையாளம். நம்ம தனித்துவம், நம்ம பேசுறது எழுதுறது நாம தான்ன்றது தான் நமக்கு அடையாளமே ஒழிய நம்ம உடம்புல இருக்க மருவோ மச்சமோ தழும்போ கிடையாது. இதில் இந்த கதையிலேருந்து நான் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாய்ப்பு கேட்டமைக்கு நன்றி.